பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை போடுவாங்க, எருக்கம்பு மாலை போடுவாங்க, அருகம்புல் கட்டு படைப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஏன் ஏன் இந்த எப்படி இந்த பழக்கம் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளையார் சிலையெல்லாம் எங்கே இருக்கும்? அரச மரத்தடியில் இருக்கும், ஆலமரத்தடியில் இருக்கும். இந்த மாதிரி அரச மரத்தடி ஆலமரத்தடியிலாம் பிள்ளையார் சிலை இருக்கும், ஒரு ஊர்னி கரையில் இருக்கும். இந்த அரச மரத்தடி ஆலமரத்தடியில் பூரா பிள்ளையாரும் இருப்பார், அந்த காலத்தில் ஒரு வைத்தியரும் இருப்பார். அந்த வைத்தியர் என்ன பண்ணுவார்? அந்த பிள்ளையாருக்கு கொண்டு வரக்கூடிய அருகம்புல் பூரா எடுத்து, அருகம்புல் எருக்கம்பூ பூரா எடுத்து எருக்கம்பூ தைலம் பண்ணுவார், அருகம்புல் சாறு ரெடி பண்ணுவார், வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் கொடுப்பார். அதனால தான் வைத்தியரை பார்க்குறதுக்கு போனால் சும்மா போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது வைத்தியருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மரபு இருக்கும். அந்த அரசமரத்தடியில் வைத்தியர் பிள்ளையார் சிலை ஒன்றை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. அங்கே வந்து அவர் வந்து பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் சாத்தினா நல்லது, எருக்கம்பு சாத்தினா நல்லது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொண்டு வர சொல்கிறாரு. போகிற மக்கள் வந்து சும்மா போக மாட்டாங்க. சும்மா போகாமல் வீட்டில் இருக்கிற என்னால் கேப்பை வளைஞ்சிருந்துச்சின்னா கேப்பையில் நாலு படி, கம்பு வளைஞ்சிருந்துச்சின்னா கம்பில் நாலு படி எடுத்துகிட்டு போய் அந்த வைத்தியர் கொடுப்பாங்க. அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போய் கொடுப்பாங்க. அதை வந்து அந்த வைத்தியர் கூழு கிண்டி வச்சு வர்ற மக்களுக்கெல்லாம் கொடுப்பார். வீட்டில் எதுவுமே விளையலை, கம்பு விளையலை, கேப்பை விளையலை, எதுவுமே தானியங்கள் இல்லை அப்படின்னா போகிற போக்கில் எருக்கம்பு அருகம்புள்ளையாவது பிடுங்கிட்டு போய் கொடுக்கணும், சும்மா போய் வைத்தியரை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்தது. போகிற வழியில் எருக்கம்புவையாவது பிடுங்கிட்டு போ, அருகம்புள்ளையாவது பிடுங்கிட்டு போ அப்படின்னு. இந்த எருக்கம்பு அருகம்புள்ளையை வச்சு அவர் வந்து, இப்போ நீங்கள் எருக்கம்பு கொண்டு வரீங்கன்னா அந்த எருக்கம்புள்ள தைலம் காய்ச்சி வச்சு அடுத்து வரக்கூடியவருக்கு அந்த எருக்கம்பு தைலத்தை கொடுப்பார். அருகம்புள்ள ஒருத்தர் கொண்டு வருவார், அவருக்கு அருகம்புல் தேவைப்படாது. அதனால் அவர் கொண்டு வர அருகம்புள்ள பிள்ளையாருக்கு சாத்திட்டு எடுத்து அருகம்புல் சாறு எடுத்து வச்சு அடுத்து வரக்கூடிய வேற ஒருத்தவங்களுக்கு அந்த அருகம்புல் சாறு கொடுப்பார். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுப்பாரு. இந்த மாதிரி மூலிகை இல்லைன்னா சூரணம் பண்ணி வச்சுக்கிடுவார். சூரணம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சூரணத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவார், சொல்லி கொடுப்பார். இப்படி தான் வந்து பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் எருக்கம்பு மாலையெல்லாம் சாத்திரக்கூடிய பழக்கம் நம்மளுக்கு ஏற்பட்டது. புதினையா எழுதிய அனைத்து புத்தகங்களும் shop.receiverindia.com என்ற இணையதளத்திலிருந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். உங்கள் இல்லம் தேடி புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் இந்த இணையதளத்தில் ஆரோக்கியம் மற்றும் மரபு சார்ந்த பொருட்களும் கிடைக்கும்.